வெல்கம் டு அக்ஷாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது நல்ல காரசாரமான காராகர்ண வறுவல். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒரு வாட்டி பார்த்துடலாம். இந்த வறுவல் செய்ய நான் அரை கிலோ காராகர்ண எடுத்திருக்கேன், 20 சின்ன வெங்காயம், 3 டேபிள்ஸ்பூன் திருவண்ண தேங்காய், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பட்டை ஒரு துண்டு, 4 கிராம்பு, சோம்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஃப்ரை பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு இந்த காராகர்ணியை எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் கடலெண்ணெயில் ஃப்ரை பண்ணுறேன், அதனால ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்துக்கிறேன். புளி சேர்க்கறதுனால எண்ணெய் ரொம்ப பொங்கி வராது. காராகர்ணை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது தனியாக நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். இல்லைனா எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணுறதுக்கு டிஷ்யூ பேப்பரில் கூட போட்டுக்கலாம். எல்லா கிழங்கையும் இதே மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு எண்ணெய் வடியறதுக்காக தனியாக அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காயையும் சோம்பையும் ஒரு திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு ஒரு மசாலா பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்க போகிறேன். நான் சொன்ன மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, தேங்காய் சோம்பு பேஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு ஒரு திக்கான பேஸ்ட்டாக தண்ணி சேர்க்காமல் பிசைஞ்சு வச்சுக்கணும். இந்த திக்கான பேஸ்டில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காராகர்ணையை எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்க போகிறேன். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கிறேன், அதில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சோன்னே பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கிறேன். இது எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்க போகிறேன். இந்த டிஷ்ஷுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற காராகர்ணியை இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா பொறுமையாக ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷத்தில் மொறு மொறுன்னு காராகர்ணை வறுவல் ரெடி ஆகிடும். நல்ல சூடான சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸையும் கமெண்ட்ஸையும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.